உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய அமைச்சர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு மூர்த்தி அவர்களுடைய அருமை மகன் திருவிழர் செல்வன் தியானேஷ் அவர்களுக்கும் திரு சிவகுமார் பொன்னம்மாள் அவர்களுடைய அன்பு மகள் திருநிறை செல்வி ஸ்மிருதவர்ஷினி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மூர்த்தி அவர்கள் இதை திருமண விழா என்று விளம்பரப்படுத்தாமல் ஒரு மண்டல மாநாடு அல்லது ஒரு மாநாடு என்று விளம்பரப்படுத்தியிருந்தால் அது மிக மிக பொருத்தமாக இருந்திருக்கும். அவர் எதையும் சின்னதாக செய்ய மாட்டார், மிக பிரம்மாண்டமாகத்தான் செய்வார். அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, கட்சி நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முப்பது விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தலைவர் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் ஒரு முத்திரையை பதிப்பார், யாரும் செய்யாததை நான் செய்வேன் என்ற ஒரு பிரம்மாண்டத்தை அதில் பதிப்பார். ஏன்னா சின்னதாக அவருக்கு எதுவும் நடத்த தெரியாது. அதனால்தான் மகனுடைய திருமணத்தை கட்சிக்கு பயன்பட வேண்டும், கட்சியினுடைய பிரச்சாரம் நடைபெற வேண்டும், இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும், கட்சிக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும், எழுச்சி ஏற்பட வேண்டும், உணர்ச்சி ஏற்பட வேண்டும், நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்ற அந்த நிலையில் அவருடைய மகன் திருமணத்தை அந்த நோக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அதான் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் இல்லை, பல மாங்காய் அடிப்பார் நம்முடைய மூர்த்தி அவர்கள். அப்படிப்பட்டவர் நம்முடைய மூர்த்தி அவர்கள். நம்ம ஆட்சி அமைச்சு அப்படி அமைச்சருக்கு பிறகு அமைச்சர்கள் யார் யாரை போலலாம் அப்படின்னு நாங்கள் சிந்தித்தோம். கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து பேசணும். அப்படி பேசிக்கொண்டிருந்த போது எப்படியாவது தென்பகுதியில் மதுரைக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் என்று முடிவு செஞ்சு மூர்த்திக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று முடிவு செஞ்சோம். ஆனால் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, ஏன்னா அவர் ரொம்ப கோபக்காரர். ஆக அப்படிப்பட்டவருக்கு எப்படி தருவது என்று ஒரு அச்சம் என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும், அதனால் அவருக்கு தரலாம் என்று முடிவு செஞ்சோம். அப்படி முடிவு செஞ்ச நேரத்தில் எந்த துறையாக தரலாம், எந்த இலாக்காவை இடத்துல ஒப்படைக்கலாம் என்று யோசித்த போது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை இந்த துறையை வழங்கலாம் என்று முடிவு செஞ்சு அதற்கு அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அச்சத்தோடு தான் தந்தோம், பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த துறையை ஏற்றுக்கொண்ட மூர்த்தி அவர்களுடைய செயலை பார்த்தப்போ பொறுமையின் சிகரமாகவே மாறிட்டார் அவர். எனது எதிர்பார்ப்பை விட ரொம்ப சிறப்பாக
இன்னும் சொல்லணும்னா அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு நம்முடைய அரசு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக அரசுக்கு பல்வேறு வகையில் வருவாய் வரக்கூடிய வகையில் பல பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார். நான் எப்போதுமே பொதுக்கூட்டங்களுக்கு, மாநாடுகளுக்கு, அரசு நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப சில குறிப்புகளை எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அது குறிப்பில் எதுவும் தவறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குறிப்பை நான் தயாரிச்சுட்டு போவேன். திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் குறிப்பு எடுத்துகிட்டு வர மாட்டேன், ஆனால் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு குறிப்போடு வந்திருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சாதனைகளை நம்முடைய மூர்த்தி அவர்கள் அந்த துறையின் சார்பில் செய்து காட்டியிருக்கிறார். பதிவுத்துறையுடைய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக 13,913 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. பத்திர பதிவுத்துறையுடைய அலுவலகத்தில் கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு அறை உருவாக்கப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை தோறும் பதிவு துறையினுடைய குறை தீர்ப்பு, அந்த குறை தீர்ப்பு முகாம் தொடர்ந்து திங்கட்கிழமை தோறும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்த காலத்தில் இல்லை, நாம் ஆட்சி கண்டதற்கு பிறகுதான், மூர்த்தி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து செல்ல வசதியாக ரேம்ப், சாய்தள வசதிகள் அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து நடைமுறையாக இருந்து வந்த சார் பதிவாளர் அலுவலகங்களில் உயர் மேடைகள் மற்றும் தடுப்புகள் அதெல்லாம் அகற்றப்பட்டிருக்குன்னா அது நம்முடைய ஆட்சியில் தான், திராவிட மாடல் ஆட்சியில் தான். 70 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய மூத்த குடிமகள் பதிவுக்கு வர்றப்போ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனோட இன்னொரு முக்கியம் என்னன்னா, கடந்த காலத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு அமைச்சரவர்கள் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் வந்து அதிகாரிகளோட வந்து நடத்த சொல்லி அந்த ஆய்வு நடத்தி அதற்கு பிறகு அமைச்சரவையில் பேசி, அமைச்சரவை கூட்டத்தில் பேசி, சட்டமன்றத்தில் விவாதித்து அதை நிறைவேற்றி, அந்த சட்டத்தை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சோம். கடந்த காலத்தில் பதிவு செய்ய போலி ஆவணங்களை ரத்து செய்ய உரிய சட்ட திருத்தம் சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அதற்காக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் நம்ம அனுப்பிச்சு வச்சு அவரும் உடனடியாக ஒப்புதல் தந்திருக்கிறார். இது இதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் இது எப்படி நிறைவேற்றணும்னு கேட்டு எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும், எல்லா மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் இன்றைக்கு நம்மை அணுகி கொண்டிருக்கிறார்கள். சார் பதிவாளர் அலுவலகங்கள் எல்லைகள் பொதுமக்கள் எளிதிலே அணுகக்கூடிய விதமாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மூர்த்தியினுடைய சாதனைகளை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மூர்த்தி பெருசா, கீர்த்தி பெருசான்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி பெருசா இருக்கா என்னன்னு தெரியாது, ஆனால் மூர்த்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசு. இப்படித்தான், இவர் மட்டும் இல்லை, நம்முடைய அமைச்சர்கள் இடம்பெற்று இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேருமே போட்டி போட்டுக்கொண்டு அவங்கள் துறையின் சார்பில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் மட்டுமல்ல இந்த நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் எந்த நம்பிக்கையோடு நமக்கு வாக்களித்தாங்களோ, தேர்தல் நேரத்தில் நாம் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் என்று உறுதிமொழி தந்தோம், வாக்குறுதி தந்தோம், தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னோம், நேரடியாக போய் அவங்க இடத்துல விளக்கி சொன்னோம். அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் நம்ம மீது நம்பிக்கை வச்சு நமக்கு வாக்களித்தாங்க. இன்னைக்கு வாக்களித்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒரு நம்பிக்கையோடு, நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க, நம்முடைய தேர்தல் முடிவு வந்துக்கிட்டு இருக்கு, சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்துக்கிட்டு இருக்கிறப்போ பெரும்பான்மை இடங்களில் நாம் வெற்றி பெற்று விட்டோம், ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எண்ணிக்கை வந்துடுச்சு. அதற்கு பிறகு நான் கோபாலபுரத்திலிருந்து
லைலா கல்லூரிக்கு சென்று நான் வெற்றி பெற்ற சான்றிதழ் குளத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அந்த சான்றிதழை பெறுவதற்காக சென்றேன். அதை பெற்றுக்கொண்டு நேராக நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய அந்த நினைவாலயத்திற்கு நான் சென்றேன். மாலை வச்சு மரியாதை பண்ணோம், வெற்றி செய்தியை அவரிடத்தில் ஒப்படைச்சோம். அதற்கு பிறகு நான் வெளியே வருகிறபோது பத்திரிகை நிருபர்களை சூழ்ந்து கொண்டு ஒரு சில கேள்விகளை கேட்டப்ப நான் சொன்னேன், திமுக வெற்றி பெற்றிருக்குன்னா வெற்றி பெற்றவங்களுக்கு எல்லோரும் இன்றைக்கி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வச்ச மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் கூட்டணி கட்சிக்கு வெற்றி தேடித்தந்த அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் அந்த ஆட்சியை எங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் பணியாற்றுவோம். வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடையணும், வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு போடாமல் தவறிவிட்டவே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணி இருக்கும் என்று நான் போய் சொன்னேன். ஆக இன்றைக்கு நாம் என்ன உறுதிமொழி தந்து இந்த ஆட்சிக்கு வந்தோமோ அந்த உறுதிமொழிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக எந்த நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்தார்களோ அதை விட இப்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க மக்கள். பல மடங்கு நம்பிக்கை நம்ம மீது ஏற்பட்டிருக்கு, அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம மீது ஏற்பட்டிருக்கு. நாம் தான், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் தான் இனி வெற்றி பெறப் போகிறோம் என்ற நம்பிக்கை நம்மை விட மக்களுக்கு அதிகம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணமாக உள்ளாட்சி தேர்தல், அதுவே ஒரு சாட்சியாக அமைந்தது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக நான் சென்று கொண்டிருக்கேன். 2 நாட்கள் 3 நாட்கள் என்று ஒவ்வொரு மண்டலமாக பிரிச்சுக்கிட்டு அரசு நிகழ்ச்சி, அதற்கு பிறகு திறப்பு விழா நிகழ்ச்சி, அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகள், இப்படி பல நிகழ்ச்சிகளுக்கு நான் சுற்றுப்பயணம் செய்கிற போது காலையில் அரசு நிகழ்ச்சி, மாலையில் இன்னொரு மாவட்டத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சி, ரெண்டே நிகழ்ச்சி தான். ஆனால் அந்த 24 மணி நேரமும் நிகழ்ச்சி, அது ஏற்பாடு செய்யாத நிகழ்ச்சி, தானாக வந்த நிகழ்ச்சி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு போகிறோம்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் இப்போ நான் போகிறது 15 நிமிஷம் இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். என்ன காரணம்? போகிற வழியெல்லாம் மக்கள், சாலையின் இருபுறங்கள் மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள் என்று இரு பக்கமும் நின்று கொண்டு வரவேற்கிற அந்த காட்சி, வரவேற்கிற காட்சி மட்டுமல்ல, வாழ்த்து சொல்கிற காட்சி மட்டுமல்ல, கோரிக்கை அடங்கிய மனுக்களையும் தராங்க, நம்பிக்கையோடு தராங்க. இவங்க இடத்துல இந்த மனுவை கொடுத்தா நிச்சயம் இதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கு மக்களிடத்தில் வந்திருக்கு. ஏன்னா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தலைப்பிலே நான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மனுக்களை பெற்றேன். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 100 நாட்களில் ஒரு 75% மனுக்களுக்கு பரிகாரம் காணப்பட்டிருக்கு. அது இப்போ தொடர்ந்து நடக்குது. ஸ்டாலின் என்பது மாற்றப்பட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற பெயரில் இப்பொழுது அதற்கென்று ஒரு செல் தொடங்கப்பட்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 24 மணி நேரமும் அதை கண்காணிக்கக்கூடிய வகையில் அதிகாரிகள் அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சாலையில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இருமுறையில் நின்று கொண்டு மக்கள் வரவேற்க நேரத்தில் இடையிடையில் மனுக்களை கொடுப்பாங்க. இந்த மனு பார்த்தா அப்படியே காரை நிறுத்த சொல்லுவாங்க. ஒருத்தர் வச்சிருந்தாலும் சரி, தனியாக ஒரு ஆள் இருந்தாலும் சரி, அதை நிறுத்தி வாங்கிட்டு தான் போவாங்க. அது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்க வர வேண்டாம், அங்கேயே நிற்கட்டும்னா வேனை விட்டு இறங்கி நானே நடந்து போய் அதை வாங்கிட்டு போய், சாதாரண பேப்பர் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று பில்லு வச்சுருப்பாங்க, அது மனு நினச்சி நான் போய் வாங்கிட்டேன். அதை போய் இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு. அந்த மனுவை கொடுக்குறப்போ எப்போவுமே சில பேர் மனுவை கொடுக்குறப்போ ஒரு குறை சொல்லி கொடுப்பாங்க, பல வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்க நடக்க மாட்டேங்குது, இதையாவது நீங்கள் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது கடந்த கால ஆட்சியில். இப்போது ஒரு நம்பிக்கையோட கொடுக்கும் போதே நன்றிங்கிறாங்க, இதை முடிஞ்சிட்ட மாதிரி நன்றிங்கிறாங்க.
இன்னும் மறக்க முடியாத ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இப்போ சமீப காலமாக உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, உங்கள் உடல்நலத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுகிற போது, மக்கள் என் மீது, இந்த அரசின் மீது எந்த அளவிற்கு அன்போடு பாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிறாங்கிறத நான் கண்கூடாக பார்க்கிறேன். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு சாதனைகளை தமிழகத்து மக்களுக்காக இந்த அரசு நிறைவேற்றி காட்டி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுரை, மதுரையை சுற்றிலும் மட்டும் சொல்லணும்னா, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெயரால் ஒரு மாபெரும் நூலகம் 70% முடிஞ்சு போச்சு, விரைவில் அது திறக்கப்படவிருக்கிறது. அதேபோல் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அரங்கம், அந்த ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம் அமையப்போதுன்னு நான் சட்டமன்றத்தை அறிவித்தேன். அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த பணியும் தொடங்கி நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மதுரை எல்லையில் கீழடி பண்பாட்டு அரங்கம் அமையப்போகிறது. சென்னையைப் போலவே மதுரைக்கும் பெருநகர வளர்ச்சிக் குழுமம் உருவாக்கப்பட்டிருக்கு. மதுரையை சுற்றிலும் சுற்று வட்டார சாலை அமைக்கப்பட இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் பல அடுக்கு வாகன காப்பகம் அமைக்கப்பட்டு நேற்று மாலை நான் திறந்து வச்சேன். அதேபோல் தமுக்க மைதானத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாநாட்டு மையம், அதுவும் நேற்று திறந்து வச்சிருக்கிறேன். விடுபட்ட இடங்களில் பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய பணியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி மதுரையில் மட்டும் பல்வேறு பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நகரத்திலும் ஏராளமான பணிகள் நம்முடைய அரசின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு நாம் ஆட்சி பொறுப்பு ஏற்றோமோ அன்றிலிருந்து தொடர்ந்து இடைவிடாமல், நான் மட்டுமல்ல அமைச்சர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு துணை நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அத்தனை பேருமே இன்றைக்கு ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று நெல்லையில் நான் பயணத்தை நடத்தி கொண்டிருந்தேன். அப்படி வேனில் போகிறப்போ சில போஸ்டர்கள் ஒட்டியிருந்தாங்க, சுவரொட்டி ஒட்டியிருந்தாங்க. அதில் ஒரு சுவரொட்டி என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. என்னன்னா, ஏஎம் பிஎம் பார்க்காத சிஎம், காலை மாலை பார்க்காத சிஎம் அப்படின்னு, ஏஎம் பிஎம் பார்க்காத சிஎம், அது ஒரு பக்கம். ஆனால் அப்போ நான் நினைச்சது என்னன்னா, இந்த ஏஎம் பிஎம்ங்கிறத விட நான் எம்எம் சிஎம்மாக இருக்க விரும்புகிறேன். எம்எம் சிஎம்னா மினிட் டு மினிட், அதான் எம்எம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காமல் மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற அந்த நிலையில் இருந்து எம்எம் சிஎம்மாக இருந்து டிஎன் நம்பர் ஒன், தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று உருவாக வேண்டும் என்ற நிலையிலே எங்களது பணி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த சந்தடி சாக்கிற ஒரு காமெடி, நீங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பத்திரிகைகள் பார்த்துருப்பீங்க, திமுக எம்எல்ஏக்கு என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏவை அவங்கள்ட்ட பேசுறது இல்லை, உங்க எம்எல்ஏவை உங்ககிட்ட பேசுறது இல்லை, எங்க எம்எல்ஏ வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு ஒரு உருடா விட்டுக்கிட்டு இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலையும் படுதோல்வி. இன்னைக்கு அந்த கட்சி அதிமுக கட்சி பிளவுபட்டு இருக்கு. ஓபிஎஸ் ஏபிஎஸ் ரெண்டு அணிகளாக பிளவுபட்டு இருக்கு. இப்போ அவர் இருக்கிற பதவியே டெம்பரரி பதவி. இந்த டெம்பரரி பதவியை வச்சுக்கிட்டு இன்னொரு கட்சியை விமர்சிக்க இவருக்கு தகுதி இருக்கா நான் கேட்குறேன். நானும் இந்த நாட்டில் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த காமெடி கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் குறிக்கோள் வச்சுருக்கேன், நல்லதை செய்வதற்கே இப்போ நேரம் இல்லை. ஆக இப்படி கெட்டதை பொய்ய திட்டமிட்டு செய்யக்கூடிய பொய் பிரச்சாரத்தை பற்றி தான் நான் கவலைப்படலை. அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நமக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அந்த நன்மையை மட்டும் செய்வோம், மக்களுக்காக வாழ்வோம்,
அப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவையிலே தான் மூர்த்தி அவர்களும் அமைச்சராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டு செல்வங்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.